ஹலோ கைஸ், நான் புதுசாக ஸ்னெயில்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்னெயில்ஸ்க்கு செட்டப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்னெயில்ஸ்க்காக நான் புதுசாக ஒரு டப் வாங்கியிருக்கேன். இதில் வாட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாப் வரைக்கும் நான் ஃபில் பண்ண மாட்டேன், மேலேருந்து ஒரு அரை அடி கம்மியாக தான் தண்ணி ஃபில் பண்ணுறேன். இது எதுக்காகன்னா, ஸ்னெயில்ஸ் வந்து சம்டைம்ஸ் தண்ணிக்கு வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போகும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபுல்லாக தண்ணி வச்சுருந்தோம்னா அது வெளியே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒரு அரை அடி கம்மியாக தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சில இலைகளை போட்டுக்கிட்டேன். இலைகள் வந்து எதுக்காகன்னா, நான் வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் தேவை இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த இலைகள் எடுத்திருக்கேன். இலைகள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே போதுமானது தான். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஏர் பம்ப்பு அப்புறம் ஏர் ஸ்டோன் செட்டப் எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு நாலு ரோஸ் கலர் டெட்ராஃபிஷஸ் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காகன்னா, நம்ம எப்பயுமே தண்ணியில் ஸ்னெயில்ஸை மட்டும் போடக்கூடாது, ஏன்னா அப்படி போட்டால் அதில் மஸ்கிட்டோஸ் ப்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபிஷ்ஷஸ் போடணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபிஷ்ஷஸை வாங்கியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்னெயில்ஸ் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஹோம்மேடு கால்சியம் சப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த ஸ்னெயில்ஸ்க்கு நீங்கள் தனியாக ஃபுட்டு எதுவும் ஃபீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டு போடுவீங்க இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் ஃபுட்டை க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். அந்த க்ரஷ்ஷான ஃபுட்டு ஊறி பொறுமையாக தண்ணிக்கு கீழே போகும், அதை வந்து இந்த ஸ்னெயில்ஸை சாப்பிடும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ஸ்னெயில்ஸ்க்கான செட்டப்பு. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, நீங்கள் ஸ்னெயில்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.